க்ரீட்டிங்ஸ் ஆஃப் தி டே. நான் ஸ்ரீகாந்தஸ். இப்போ நீங்கள் வீடியோடைய ஸ்க்ரீனில் காஸ்ட் அக்கௌண்டிங் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து தெரியுது கரெக்டாக. ஸோ என்ன நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில், நீங்கள் தம்ப்னெல்லாம் பார்த்து தான் வந்திருப்பீங்க. எஸ், காஸ்ட் அக்கௌண்டிங்கில் என்னென்னலாம் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ், என்னென்னலாம் இம்பார்ட்டன்ட் சாப்டர்ஸ், நீங்கள் எவ்வளோ மார்க்ஸ் எடுக்கலாம், நான் சொல்கிறத படிச்சிங்கன்னா நீங்கள் எவ்வளோ மார்க்ஸ் வந்து எடுக்கலாம், இதான் நம்ம வந்து பார்க்க போகிறோங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல எதில் எதுலேருந்து எவ்வளோ எவ்வளோ மார்க்ஸ் கேட்குறாங்க அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சிலபஸ் 2016 கீழே பாருங்கள், இன்ட்ரடக்ஷன் டு காஸ்ட் அக்கௌண்டிங், 40% காஸ்ட் அசர்டைன்மெண்ட், காஸ்ட் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸு, காஸ்ட் புக் கீப்பிங் 40%, மெத்தட்ஸ் ஆஃப் காஸ்டிங் 30%, காஸ்ட் அக்கௌண்டிங் டெக்னிக்ஸ் 30%. இப்போ நிறைய பேர் இதுதான் வந்து டோட்டலாக மார்க்ஸ் அலோகேஷன். 40% உங்களுக்கு வந்து கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க, 30% மார்க்ஸ் வந்து மெத்தட்ஸ் ஆஃப் காஸ்ட்னு வந்து கேட்பாங்க, 30% வந்து காஸ்ட் அக்கௌண்டிங் டெக்னிக்ஸ் வந்து கேட்பாங்க. இப்போது நிறைய பேர் வந்து எடுத்த உடனேயே ஸ்டடி நோட்டு 1 வந்து படிப்பாங்க. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டடி நோட் 1 தான் உங்களுக்கு வந்து காஸ்டிங்னா என்னது, காஸ்ட் அக்கௌண்டிங்னா என்னது, காஸ்ட் சென்டர்னா என்னது, காஸ்ட் யூனிட்னா என்னது, அந்த மாதிரி உங்களுக்கு வந்து காஸ்டிங்கை பற்றி நிறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருப்பாங்க. பேசிக்ஸ் எல்லாமே, இன்ட்ரோடக்ஷன் எல்லாமே வந்து இருக்கும். பட் ஆனால் நான் வந்து என்ன சொல்லுவேன்னா கடைசியிலேருந்து படிங்க. கடைசியிலேருந்து படிக்கிறதுனா ஸ்டடி நோட் 6 அண்ட் ஸ்டடி நோட் 5 ஹைலி வந்து இம்பார்ட்டண்ட்டுங்க. ஸ்டடி நோட் 6 பொறுத்த வரைக்கும் மார்ஜினல் காஸ்டிங், ஸ்டாண்டர்ட் காஸ்டிங், பட்ஜெட்ரி கண்ட்ரோல், இதில் மார்ஜினல் காஸ்டிங், பட்ஜெட்ரி கண்ட்ரோல் இது ரெண்டுமே நிறைய பேருக்கு கொஞ்சம் ஈஸியாக வந்து இருக்கும். அப்படி ஈஸியாக வந்து நீங்கள் வந்து அதை கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கணும் ஒரு வழி கிடையாது. ஏன்னா ஸ்டாண்டர்ட் காஸ்டிங் பயங்கர டிஃபிகல்ட்டாக வந்திருக்கும். ஸ்டாண்டர்ட் காஸ்டிங்கை சாய்ஸில் விடவே விடக்கூடாது, ஏன்னா அது கன்ஃபார்மாக வந்து வரும். ஒரு கொஷின் கன்ஃபார்மாக ஸ்டாண்டர்ட் காஸ்டிங் மோஸ்ட்லி வந்து வந்துடும். ஸோ மார்ஜினல் காஸ்டிங், ஸ்டாண்டர்ட் காஸ்டிங், பட்ஜெட்ரி கண்ட்ரோல் இது மூணுமே ஹைலி வந்து இம்பார்ட்டன்ட். ஸ்டாண்டர்ட் காஸ்டிங் பொறுத்த வரைக்கும் டிஃபிகல்ட்டாக இருக்குது ப்ரோ, படிக்க முடியல ப்ரோ அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் வந்து ஃப்யூச்சரில் ஸ்டாண்டர்ட் காஸ்டிங்கில் நான் சம்ஸ் வச்சு நான் அந்த வீடியோ வந்து போடுறேன். நான் ஸ்டாண்டர்ட் காஸ்டிங் பொறுத்த வரைக்கும் நீங்கள் கான்செப்ட்வலாக நீங்கள் ரொம்ப படிக்க முடியாது. ஆக்சுவலாக ஒரு சில விஷயங்கள் லைக் ஸ்டாண்டர்ட் காஸ்ட் நிறைய ஃபார்முலாஸ் வந்துருக்கும் கரெக்டாக, அதாவது மெட்டீரியல் காஸ்ட் வேரியன்ஸுக்கு ஒரு ஃபார்முலா வந்திருக்கும், மெட்டீரியல் ப்ரைஸ் வேரியன்ஸுக்கு ஒரு ஃபார்முலா வந்திருக்கும், மெட்டீரியல் ஈல்டு வேரியன்ஸுக்கு ஒரு ஃபார்முலா வந்திருக்கும். அந்த ஃபார்முலாஸ்லாம் நீங்கள் மகப்படிக்கணும். அதை எப்படி மகப்படிக்கணும் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்ப்போம் ஃப்யூச்சரில், ஓகேவா. ஸோ மகப்படிக்கிறதுங்கிறது தப்பான விஷயம் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா மார்க்ஸுக்காக இப்போ நீங்கள் மகப்படிச்சுட்டாங்க ஆகணும். அப்படி தான் நிறைய பேர் நாங்கள் வந்து படித்தோம். ஃப்யூச்சரில் நீங்கள் வந்து நிச்சயமாக இது கான்செப்டாக நீங்கள் வந்து படிச்சுக்கலாம். ஸோ இதுதான் ஸ்டடி நோட் 6 பொறுத்த வரைக்கும். ஸ்டடி நோட் 6 ஹைலி இம்பார்ட்டன்ட், சாய்ஸில் விட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ ஸ்டடி நோட் 6 ஃபுல்லாக படிச்சுருங்க. ஸ்டடி நோட் 5 வந்து ஜாப் காஸ்டிங், பேட்ச் காஸ்டிங், கான்ட்ராக்ட் காஸ்டிங், ப்ராசஸ் காஸ்டிங், ஆப்ரேட்டிங் காஸ்டிங், இது அஞ்சுத்தில் கான்ட்ராக்ட் காஸ்டிங் அண்ட் ஆப்ரேட்டிங் காஸ்டிங் ஹைலி இம்பார்ட்டன்ட். அது ரெண்டுமே நீங்கள் மெயினாக வந்து படிச்சுக்கணும், கான்ட்ராக்ட் காஸ்டிங் அண்ட் ஆப்ரேட்டிங் காஸ்டிங். ப்ராசஸ் காஸ்டிங் சில சம்ஸ் எல்லாம் ஈஸியாக வந்திருக்கும், அதை மட்டும் உட்காந்து படிங்க. சில சம்ஸ்லாம் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக வந்திருக்கும், அது வந்து அவங்களால் படிக்க முடியல கூட கொஞ்சம் பரவாயில்ல. பட் ஆனால் ப்ராசஸ் காஸ்டிங் எல்லாம் டச்சாவது பண்ணி வச்சுக்கோங்க, ஏன்னா கேட்டாங்கன்னா நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணலாம். அதுக்காக தான் ஜாப் அண்ட் பேட்ச் காஸ்டிங் உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு ஈஸியாக தாங்க இருக்கும், கன்சிடரபிளி கொஞ்சம் ஈஸியாக தான் வந்து இருக்கும். ஆனால் அதுலேருந்து அதிகமாக கொஷின்ஸ் கேட்குறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் பார்த்த லைக் லாஸ்ட்டாக ஒரு 5 to 6 நான் பார்த்த கொஷின் பேப்பர்ஸில் அது அதிகமாக அவ்வளோ கேட்கறதில்ல. மெயினாக கான்ட்ராக்ட் காஸ்டிங், ஆப்ரேட்டிங் காஸ்டிங் அண்ட் ப்ராசஸ் காஸ்டிங் தான் அதிகமாக வந்து இருக்குது. பட் ஆனால் ப்ராசஸ் காஸ்டிங் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக வந்திருக்கும். ஸோ டிஃபிகல்ட்டாக கான்ட்ராக்ட் வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக வந்திருக்கும் ஆக்சுவலாக. பட் ப்ராசஸ் காஸ்டிங் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக வந்திருக்கும். அதை வந்து நீங்கள் வந்து லைக் ஜாயிண்ட் அண்ட் பை ப்ராடக்ட்ஸ்லாம் வச்சு கேட்குறப்போ ரொம்ப கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக வந்திருக்கும். ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் பார்க்க ட்ரை பண்ணுங்கள். கான்ட்ராக்ட் காஸ்டிங் எஸ் அதுவும் டிஃபிகல்ட்டாக தான் வந்திருக்கும். பட் ஆனால் அது கொஞ்சம் படிச்சு தான் ஆகணும், ஏன்னா அதை கொஞ்சம் அதிகமாக வந்து கேட்குறாங்க. அதான் நெக்ஸ்ட் விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இதுலேருந்து ஸ்டடி நோட் 5 அண்ட் ஸ்டடி நோட் 6 இது ரெண்டுத்தையுமே நீங்கள் படித்தா கூட 60% ஓவருங்க. எப்படி சொல்கிறேன்னா இங்கே மேலே பார்த்தீங்களா, நீங்கள் உங்களுக்கு காமிச்சோம் பார்த்தீங்களா, மெத்தட்ஸ் ஆஃப் காஸ்டிங், காஸ்ட் அக்கௌண்டிங் டெக்னிக்ஸ் தான் நான் சொன்னேன், மார்ஜினல் காஸ்டிங், ஸ்டாண்டர்ட் காஸ்டிங் அண்ட் பட்ஜெட்ரி கண்ட்ரோல் 30% ஓவர். மெத்தட்ஸ் ஆஃப் காஸ்டிங், கான்ட்ராக்ட் காஸ்டிங், ப்ராசஸ் காஸ்டிங், ஆப்ரேட்டிங் காஸ்டிங் அனதர் 30% ஓவர், 60% வந்துச்சா. ஸோ இதில் நம்ம வந்து எக்ஸம்ஷன் வந்துட்டோம். இப்போ நம்ம என்ன படிக்கணும் அடுத்ததா, எப்போவுமே நீங்கள் வந்து ஒரு 80 to 85 மார்க்ஸுக்கு இந்த சப்ஜெக்ட்டுக்கு நீங்கள் எய்ம் பண்ணணும். 60-65 வந்தால் பரவாயில்ல, பட் ஆனால் 60-65 எய்ம் பண்ணாதீங்க, 40-45 தான் வந்து வரும். ஸோ அதனால் 80 to 85 எய்ம் பண்ணுறதுக்கு நம்ம என்னெல்லாம் உட்காந்து படிப்போம். ஸோ ஃபஸ்ட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போ சொல்லிட்டேன், ஸ்டடி நோட் 5 நான் சொல்லிட்டேன், ஸ்டடி நோட் 6 நான் வந்து சொல்லிட்டேன். இப்போ நெக்ஸ்ட் நீங்கள் என்ன படிக்கணும், என்ன ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸ்டடி நோட் 2, ஓகேவா. ஸோ ஸ்டடி நோட் 1 ஸ்டடி நோட் 4 வரைக்கும் உங்களுக்கு 40% தான் வந்து வருது.
அதில் ஸ்டடி நோட் டூ நீங்கள் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணணும். ஃபஸ்ட்டு சைனோ நீங்கள் அதான் கான்சன்ட்ரேட் பண்ண போகிறீங்க, அது மட்டும் கிடையாது, ஃபஸ்ட்டாக தான் நீங்கள் வந்து பண்ண போகிறீங்க. லைக் இந்த சைனோட் ஃபைவ் சிக்ஸ் எல்லாம் முடிச்சதுக்கப்புறமா சைனோட் டூக்கு வந்து வர்றப்போ மெட்டீரியல் காஸ்ட் சிஏ சிக்ஸ் ஈஸியாக வந்திருக்கும், படிச்சுருங்க. டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் சிஏஎஸ் டென் அதுவும் ஈஸியாக தான் வந்திருக்கும், பட் நான் டைரக்ட் எக்ஸ்பென்சஸ்லாம் அதிகமாக கொஸ்டின்ஸ் கேட்டு நான் பார்த்ததில்லை. எம்ப்ளாயி காஸ்ட் சிஏ செவன் அது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக வந்திருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, ரொம்ப கம்மியாக தான் வந்து டிஃபிகல்ட்டாக வந்திருக்கும், பட் மோஸ்ட்லி ஈஸியாக தான் வந்திருக்கும். ஸோ அதையும் படித்து வச்சுக்கோங்க. சிஏ சிக்ஸ் சிஏ செவன் அண்ட் சிஏஎஸ் த்ரீ ஓவரேஜும் ஓரளவுக்கு இம்பார்ட்டன்ட் தாங்க. சிஏ சிக்ஸ் அண்ட் செவன் கொஞ்சம் ஹைலி இம்பார்ட்டன்ட்டு. டென் அண்ட் த்ரீயும் கேட்டால் கேட்கலாம், அது சம்டைம்ஸ் வந்து கேட்பாங்க ஆக்சுவலாக டென் அண்ட் த்ரீ, சிஏஎஸ் டென் அண்ட் சிஏஎஸ் த்ரீ. ஸோ அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் வந்து நீங்கள் நாலு சிஏஎஸ்மே படித்து வச்சுக்கிறது, இது நாலுமே சிஏஎஸ் ஆக்சுவலாக, காஸ்ட் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் சிக்ஸ் செவன் டென் அண்ட் த்ரீ, இது நாலுமே படித்து வச்சுக்கிறது நல்லது. ஏன் நான் சொல்கிறேன்னா இது நாலுமே ஈஸி, ஓகேவா, ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் சம்ஸ்லாம் கூட போய் பாருங்க. ஆக்சுவலாக டவுட்ஸ் இருந்துச்சுன்னா டெலகிராமில் வாங்க, டெலகிராம் ஸ்ரீகாந்த் காமர்ஸ், நம்ம சேனல் நேம்னா டெலகிராம் நேமும், அதில் நீங்கள் வந்து உங்கள் டவுட்ஸ் எல்லாமே சொல்லலாம். ஸோ ஸ்டடிநோட் டூ முடிச்சிருங்க. ஸோ சைனோ சிக்ஸ் முடித்தாச்சு, ஃபைவ் முடித்தாச்சு, டூ முடித்தாச்சு. இப்போ அடுத்ததான் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா நெக்ஸ்ட்டு ஸ்டடி நோட் ஃபோர். ஸ்டடி நோட் ஃபோரில் வந்து பார்த்தீங்கன்னா காஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ், அதாவது 4.1 காஸ்ட் அக்கௌண்டிங் ரெக்கார்ட்ஸ் லெட்ஜர்ஸ் அண்ட் காஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் அது படிச்சுக்கோங்க. 4.4 ரெக்கன்சிலியேஷன் ஆஃப் காஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் ரெக்கார்ட்ஸ் வித் ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்ஸ், இது ரெண்டும் ஹைலி இம்பார்ட்டன்ட். இதை தவிர்த்து நீங்கள் மற்றதெல்லாம் எந்த லெவலுக்கு படிக்கணும் அப்படிங்கிறது எனக்கு தெரியாதுங்க. இதை தவிர்த்து மற்ற நானும் படிக்கல ஆக்சுவலாக, இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாகவும் வராது, ஓகேவா, மற்ற எல்லாமே. ஸோ இது ரெண்டுமே ஹைலி வந்து இம்பார்ட்டன்ட், 4.1 அண்ட் 4.4. ஸோ இதெல்லாம் வந்து படித்து வச்சுக்கோங்க. இப்போது ஸ்டடி நோட்டு சிக்ஸில் நான் சொல்லிட்டேன், ஃபைவ் நான் சொல்லிட்டேன், ஃபோர் நான் சொல்லிட்டேன், டூ நான் சொல்லிட்டேன், இப்போது ஒன் அண்ட் த்ரீ பாக்கி இருக்குது. இப்போது த்ரீயில் வந்து நீங்கள் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ நீங்கள் ஒன்றுக்கு வந்து வரணும். ஒன்னில் வந்து பார்த்தீங்கன்னா காஸ்ட் அக்கௌண்டிங்னா என்னது, அப்ஜெக்டிவ்ஸ்னால் என்னது, காஸ்ட் சென்டர்னால் என்னது, காஸ்ட் யூனிட்லாம் வந்து என்னது, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து கொடுத்துருப்பாங்க ஆக்சுவலாக. அதெல்லாம் ஜஸ்ட் கோத்ரூ மட்டும் பண்ணி வச்சுக்கோங்க, ஒரு சில டெஃபினேஷன்ஸ் எல்லாமே பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ ஸ்டடி நோட் ஒன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் கோத்ரூ பண்ணுற மாதிரி தான் வந்து இருக்கும், காஸ்ட் ஆப்ஜெக்ட்னு எல்லாமே நீங்கள் கோத்ரூ பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ரொம்ப வந்து இன்டெப்த்தாக போய் உட்காந்து படிக்கிற மாதிரி அந்த மாதிரிலாம் ஒன்றும் வந்து இருக்காது, ஓகேவா. ஸோ ஜஸ்ட் ஒரு தியரிட்டிக்கல் மாதிரி இருக்கும், ஓகேவா, ஸ்டடி நோட் ஒன். ஸ்டடி நோட் த்ரீயும் தியரி தான். ஸ்டடி நோட் த்ரீயில் வந்து காஸ்ட் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் ஒன்லேருந்து 24 வரைக்கும் ஃபுல்லாக நீங்கள் வந்து மகப்படுத்தி வச்சுக்கோங்க. 24 காஸ்ட் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் நீங்கள் வந்து மகப் வந்து அடித்து வச்சுக்கிறதுங்கிறது நல்லது. ஏன்னா உங்களுக்கு இந்த அப்ஜெக்டிவ்ஸில் வந்து அதெல்லாம் கேட்பாங்க. காஸ்ட் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் சிக்ஸ்னா என்ன அப்படின்னு கேட்டால் நீங்கள் மெட்டீரியல் காஸ்ட் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து எழுதவும் தெரியணும், ஓகேவா. காஸ்ட் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் வந்து ஒரு 11 வச்சுக்கோங்களேன், 11 கேட்டாங்கன்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஓவர்ஹெட்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும் ஆக்சுவலாக. ஸோ இந்த மாதிரி காஸ்ட் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் பற்றி கேட்குறப்போ, என்னென்ன காஸ்ட் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறப்போ நீங்கள் வந்து அது எல்லாமே எழுத தெரியணும். ஸோ 24 காஸ்ட் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸையுமே நீங்கள் மகப்படுத்தி வச்சுக்கோங்க. அதாவது காஸ்ட் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்க்கு என்ன நேம் அதை மட்டும், அந்த சிஏஎஸ் டூனா அதுக்கு வந்து ஓகே இது வந்து கெப்பாசிட்டி யூட்டிலைசேஷன் அது வந்து சிஏஎஸ் டூ அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும், ஓகேவா. ஸோ இதுதான் வந்து பேசிக்காக வந்து ஸ்டடி நோட் த்ரீயில். ஸ்டடி நோட் த்ரீயில் இன்னொரு நீங்கள் என்ன படிக்க போகிறீங்கன்னா Objectives and Functions of Cost Accounting Standard Board, CASB. Cost Accounting Standard Board, Objectives and Functions வந்து என்ன அது உங்களுக்கு தியரியில் கேட்கலாம். ஸோ அதனால் பேசிக்காக நீங்கள் இவ்வளோ தான் படிக்க போகிறீங்க. நான் சொன்னதை மெயினாக, அதாவது ஸ்டடி நோட் ஒன் அண்ட் த்ரீ தவிர்த்து மீதி எல்லாமே நான் என்னென்னலாம் சொன்னேனோ அது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக நான் சொல்லியிருக்கேன். இதை மட்டும் படிங்க, இதை மெயினாக உட்காந்து படிங்கன்னு நான் சொல்லியிருக்கேன். அது எல்லாத்துலேயுமே ரொம்ப அதிகமாக நீங்கள் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணணும். ஸ்டடி நோட் ஒன் அண்ட் த்ரீ வந்து உங்களுக்கு எந்த லெவலுக்கு டைம் இருக்கோ ப்ளஸ் தியரிட்டிக்கலாக நீங்கள் எந்த லெவலுக்கு, இப்போ நாலாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து 100 மார்க்ஸுக்கு வந்து எழுதணும், அதான் என்னுடைய நோக்கமே தவிர்த்து நான் எழுதுகிற 60 மார்க் கரெக்டாகணும் அப்படிங்கிறத நான் பார்க்க மாட்டேன், ஓகேவா. 100 மார்க்ஸுக்கு நான் எழுதினேன்னா எப்படி பார்த்தாலும் நான் வந்து ஒரு 60 கிட்டையாவது வந்துடுவேன், இல்லை இல்லை அட்லீஸ்ட் ஒரு 50 கிட்டையாவது நான் வந்து வந்துடுவேன். ஸோ 100 மார்க்ஸ் நான் எழுதுறதுக்கு நான் தியரி நான் கொஞ்சம் பார்த்து வச்சுப்பேன், கோத்ரூவாவது பண்ணி வச்சுப்பேன். சி உங்களுக்கு வந்து காஸ்ட் ஆப்ஜெக்டை பற்றி நீங்கள் லைட்டாக கோத்ரூ மட்டும் பண்ணிவிட்டு நீங்கள் போய் எக்ஸாமில் போய் உட்காந்து காஸ்ட் சப்ஜெக்ட்டும் கேட்டாங்கன்னா அதை பற்றி உங்களால் சூப்பராக வந்து எழுத முடியாது, நான் ஒத்துக்கிறேன். ஆனால் அதை பற்றி ஏதோ எழுதுறது உங்களுக்கு ஏதோ தெரியணும்ல ஆக்சுவலாக. காஸ்ட் சப்ஜெக்ட்னா என்னன்னு தெரியாமல் நீங்கள் என்ன போய் பண்ணுவீங்க ஆக்சுவலாக அந்த இடத்துல. ஸோ நான் ஜஸ்ட் அதான் பார்த்து வச்சுப்பேன் ஜென்ரலாக, அந்த மாதிரி தான் நான் வந்து பண்ணுவேன். தியரி பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட் கோத்ரூ மட்டும் பண்ணி வச்சுப்பேன், காஸ்ட் சப்ஜெக்ட்னா என்னது அப்படின்னு மட்டும் பார்த்து வச்சு நான் ஓன் வர்ஸில் வந்து எழுதிடுவேன். ஸோ இந்த மாதிரி பண்ணுறதுனால ஐ கேன் கம்ப்ளீட் 100 மார்க்ஸ், இது என்னுடைய ஸ்ட்ராட்டஜி.
ஹண்ட்ரட் மார்க்ஸுக்கு எக்ஸாம் வைனா நான் வந்து ஓரளவுக்கு நான் வந்து பாஸ் ஆகலாம் அப்படிங்கிறது என்னுடைய ஸ்ட்ராட்டஜி ஆக்சுவலாக. ஆனால் கரெக்டாகவும் எழுதணும் அதுவும் இருக்குது. பட் ஆனால் வந்து சில பேர்லாம் வந்து 70 மார்க்ஸ் வந்து எழுதுவாங்க, என் ஃப்ரெண்டெல்லாம் 70 மார்க்ஸ் வந்து எழுதுவான் எக்ஸாமு, 60 மார்க்ஸ் வந்து எடுப்பான். அது அவனுடைய எபிலிட்டி கெப்பாசிட்டி, நம்மளுக்கு அவ்வளோலாம் வந்து கிடையாது. ஸோ நம்ம 100 மார்க் எழுதிட்டு நம்ம வந்து 50 மார்க்கு 60 மார்க்குமே நம்ம வந்து வாங்க ட்ரை பண்ணுவோம். ஸோ அண்ட் 100 மார்க் நீங்கள் எழுதினாலும் உங்களுக்கு பாஸும் ஆகலாம். நான் 46 மார்க்ஸ் நான் வந்து ஆக்சுவலாக வந்து லாவில் வந்து நான் வந்து எடுத்தேன் ஃபைனல் படிக்கிறப்போ. 46 மார்க்ஸ் வந்து நான் வந்து அண்ட் எடுத்ததுக்கான காரணம் நான் 100 மார்க்ஸ் எழுதுனது தான். 100 மார்க்ஸ் நான் எழுதலைன்னா என்னால் வந்து 46 மார்க்ஸ் எடுத்துருக்கவே முடியாது. ஸோ பேசிக்காக நான் என்ன சொல்லுவேன்னா, என்னுடைய ஒப்பீனியன் படி 100 மார்க்ஸ் வந்து எழுதுறதுக்கு தியரி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. ஃபஸ்ட்டு சம்ஸ் எல்லாம் பார்த்து முடிங்க, அதுக்கப்புறமா தியரிக்கு நீங்கள் வந்து வாங்க. எக்ஸாம்லேயும் முடிஞ்ச வரைக்கும் தியரி எழுத ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் படிக்கிறீங்க பார்த்தீங்களா, நிறைய படிப்பீங்க, சூப்பராக படிப்பீங்க, ஆனால் எக்ஸாம் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண முடியலன்னா அதை விட மிகப்பெரிய வழி எதுவுமே கிடையாதுங்க. அது வந்து நீங்கள் வந்து எக்ஸாம் எழுத எழுத உங்களுக்கு வந்து புரியும் ஆக்சுவலாக. ஸோ அதனால் வந்து நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் இதான் நான் சொன்ன பிளானு, இந்த பிளானை வந்து முடிஞ்ச வரைக்கும் ஃபாலோ பண்ணுங்கள். ஃபாலோ பண்ணிங்கன்னா நிச்சயமாக வந்து உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு, இப்போவே நான் சொன்னேன் லாஸ்ட்டு ஸ்டடி நோட் 5 and 6லேருந்து உங்களுக்கு 60% கிட்டே வந்துருச்சு. ரிமைனிங் நான் சொன்னது எல்லாமே நீங்கள் கொஞ்சம் படித்தா கூட அசால்ட்டாக 10-15% நீங்கள் வந்து எடுத்துடலாம். ஸோ 75-80 மார்க்ஸ் நம்ம பேர் ரெடி ஆகிடும் இதெல்லாம் படிச்சிங்கன்னா. அப்போ நீங்கள் எக்ஸாமில் 60 மார்க்காக வர மாட்டிங்களா, அந்த மாதிரி ஆக்சுவலாக வந்து பார்த்துக்கோங்க. ஸோ பேசிக்காக காஸ்ட் அக்கௌண்டிங் இஸ் அ ஸ்கோரிங் சப்ஜெக்ட், சீரியஸாக எடுத்து சூப்பராக படித்து எக்ஸாமை கிளியர் பண்ணுங்கள். ஸோ இதோட நான் வீடியோ வந்து முடிச்சுக்கலான்னு இருக்கேன். இன்றைக்கி நீங்கள் மூஞ்சி வந்து பார்க்க வேண்டிய நிலமை வந்து வரல. நாளைக்கு வந்து டைப்பிங் ஸ்பீடு பற்றி நான் வந்து வீடியோ வந்து நான் வந்து போட போகிறேன், மறக்காம நான் செக் அவுட் பண்ணி பாருங்கள். தேட்ஸ் இட் ஃபார் திஸ் வீடியோ. ஹவ் ஃபண்டாஸ்டிக் டே, லவ் யூ ஆல், தேங்க் யூ, டேக் கேர் அண்ட் பீஸ் அவுட்.